என்ன விஷயம், எதுக்கு இங்க திரும்பி வந்திருக்கீங்க? சம்பந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஒரே ஒரு நிமிஷம் சம்பந்தி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நீங்க புறப்படுங்க. சம்பந்தி சம்பந்தி, இருங்க இருங்க. துர்கா, இது அவங்க தான் ஏதோ சொல்ல வராங்கல்ல, உள்ள வர சொல்லு, அவங்க தான் சொல்லட்டுமே. இவரு நல்ல மனுஷன்தான், இவரை வச்சு சாதிச்சிடலாம். சரி சொல்லுங்க. வெளியில இப்படியே நின்னா சொல்றது, உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? வாங்க சொல்லிட்டாங்கல்ல, பேசுறேன் பாரு. என்ன இருக்கு எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. தம்பி, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், தனியா வந்தா நல்லது. வாங்க தம்பி. சரி, எப்படியும் கண்மணி உங்க பையன் கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருவா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். என் மாமாவும் அத்தையும் கூட உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க பொண்ணை யாருக்காச்சும் கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தையும் பொறுப்பையும் ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் ஜென்மத்துக்கும் கிடைக்காது. நான் சொல்றபடி கேட்டா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழலாம். என்ன, நான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க சொல்லவா? நான் ஒரு மடைய இன்னும் நல்லா தட்டிக்கோ. பத்தலனா அண்ணிய விட்டு இன்னும் ரெண்டு குடுக்க சொல்றேன். என்ன, மாமா என்னைக்காவது போய் சொல்லிருக்காரா? மாமா பத்தி நீங்க சந்தேகம் பண்ணலாமா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இனியன் தம்பி மாதிரி இருந்தா உடனே எல்லாமே நம்ம தம்பி ஆயிடுமா? ஏண்டா, அவளே மாப்பிள்ள பேசலன்னு சொல்லி வருத்தமா இருக்கா, நீ அவரை அங்க பாத்த இங்க பாத்தன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்க. சாரி மராசாதி, உன் நிலைமை தெரியாம நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல விடுங்கண்ணா. நீ என்ன எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, எங்கண்ண பாத்தீங்க? அது வந்து, ஏய், அது மாப்பிள்ள இல்லடா, மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆளுனு தானே சொன்னேன். அதான் அதான் அதான், அது அந்த மாதிரி ஆள எங்கண்ண பாத்தீங்கன்னு கேட்டேன். அதான்டா, அந்த பாரதி டீ கடை இருக்குல்ல, அந்த பக்கமா தான் பார்த்தேன். அதுக்கு என்னப்ப? ஓ, பாரதி டீ கடையா? ஆமா, எது கேக்குற? இல்லண்ணே, சும்மா தானே கேட்டேன். ஏன், நான் உங்களை கேள்வி எதுவும் கேட்க கூடாதுண்ணே? சரி சரி, அப்படிலாம் பாக்காதீங்க. நீங்க காப்பி போட்டு வைக்க சொன்னீங்களா அண்ணிய, இந்நேரம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க முகம் கைகளை அலம்பிட்டு காப்பியை போங்க. இது சொல்றது கணத்தடிக்கு வந்துட்டேன். தம்பி, நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். மாப்பிள்ள வீட்டுல ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்ற? ஆமா தம்பி, சரின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் நம்ம கண்மணியாலதான். கண்மணி தான் அவங்க கிட்ட பேசியே கரைச்சி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா. ரொம்ப சந்தோஷக்கா. கண்மணி, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். மாமா, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? நம்ம சந்தோஷத்தை விட கல்யாண பொண்ணோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஐஷோ எங்க காணும்? அது வந்து கல்யாண பேச்சு நின்னு போன கோபத்துல ஐசுவ திட்டிட்டோம். ஆமாக்கா, கொஞ்சம் கோபமா பேசிட்டோம். என்ன தம்பி, அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன புள்ள தான அவ. அவ கோச்சிட்டு கொல்ல பக்கம் தான் போனா. ராஜி, போய் அவளை கூட்டிட்டு வா. சரிங்க. தம்பி, அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த ஊட்டியில இருக்கிற 50 ஏக்கர் எஸ்டேட் விஷயம். அக்கா, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரத்துல அது கண்மணி பேர்ல இருக்கும், சரிதானே? எங்க போனாலும் தெரியலீங்க. இப்படி பண்ணிட்டா
ஐசோ ஐஷு ஏமா ஐசோ ஐஷு வீட்டுல இருக்கிறது பத்தலன்னு வெளியில என்ன வாங்கி சாப்பிட போயிட்டாளா? அப்படி எங்க போனா? ஐஷு 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 எங்க இருக்க? ஐஷு ஏ கண்மணி என்னடி இங்க எங்கேயுமே அவளை காணமே. ரோட்ல ஏதாவது வித்துக்கிட்டு போயிருப்பாங்க, அந்த குண்டச்சி அவங்க பின்னாடியே போயிருப்பா போல. சரி வா நம்ம போய் தேடலாம். ஆமா சதி, கதிர் போன் பண்ணதுல இருந்து எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. நீ ஜெயிக்கணும், நம்ம கம்பெனியை மாத்த ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். உனக்கு நேரடியாக தான் என்னால் உதவ முடியாது, ஆனா அந்த கடவுள்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக வேண்டிக்குவேன். உன் கடின உழைப்புக்கு கண்டிப்பா உனக்கு என்னைக்குமே வெற்றி தான். அவர் ஏதோ அவசரமான வேலையா வெளியில போயிருக்காரு. வேணும்னா போன் பண்ணி வர சொல்லு. இல்ல அண்ணி வேண்டாம், நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். எனக்கு இதுமோ இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிடும்னு தோணுது. அப்படி இருந்தா அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நான் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போறேன். சரி சரி போ, எடுத்துட்டு போ. சரி அம்மா நான் போயிட்டு வரேன், வரேன். சரி பத்ரா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ராசாத்தி பிரச்சனை தீந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அது வந்து என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தாங்களா? அப்போ காஃபி குடுக்க போனதா? அப்போ அவங்க வாங்கிட்டு வந்த ஜாங்கிரி இருந்துச்சு. எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, எங்க அத்தையும் அண்ணியும் தான் எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க. அப்படியா? சரி, எனக்காக ஒண்ணு பண்றியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். அப்ப சரி, இனி என்னைக்கும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சரி சத்தியம். சரி வா போலாம். நான் உங்களை அக்கானு கூப்பிடலாமா? சரி போலாமா, வா. அண்ணா இந்த பொண்ணை உங்க வீட்டுல விட்டுட்டு நம்ம அப்புறம் போலாம். உட்காருப்போம். ஐஸ்வர்யா, ராஜி மேலே அவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் அவசரப்பட்டு அவளை திட்டிட்டோம். போய் அவளை பார்க்கணுங்கண்ணா. எங்கடி போயிருந்த? ஏன் இப்படி பண்ண? உன்ன காணோன்னு எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க தானே ரெண்டு பேரும் என்ன செத்து போக சொன்னீங்க. மாப்பிள்ள தம்பியே தன்னோட தப்ப உணர்ந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா.
உண்மையிலேயே அவர் தப்ப உணர்ந்து புரிஞ்சுகிட்டா ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது காரணத்துக்காக மனச மாத்திக்கிட்டாதான் சங்கடம். மண்ணு பொண்ணு ரெண்டுத்தையும் சரியா ஆராயாம அடுத்தவங்க கிட்ட கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கண்மணி, அந்த லூஸ் அப்படி எங்கடி போயிருப்பா? இப்படி கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சே. 50 ஏக்கர் எஸ்டேட் டி, ஊட்டில நல்லா குழு குழுன்னு உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். மா, நீ நினைச்சது எப்போ நடந்திருக்கு? வாய் மூடிட்டு வாமா. ஏய், எது நடக்குதோ இல்லையோடி, இத நான் நடத்தாம விட மாட்டேன் பாரு. தெரியலையே. நீ ஐஸ் கூட்டிட்டு போமா. சரி. ஐஷு, ஐஷு, நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, வா அத்தை உனக்கு தோசை சுட்டு தரேன் வா. மாமா, ராசாத்தி வேற யாரும் இல்ல, என் புருஷனோட தம்பி பொண்டாட்டி தான். அப்படியாமா? ஆமா மாமா. ஆனா அவ இப்ப எங்க கூட இல்ல. அவ ஒரு ராசி இல்லாதவ. அவ என்ன சரியில்லாததுனால வீட்டை விட்டு எங்க மாமியார் தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம ஐஸ் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் அவளை கிட்டே சேர்க்காதீங்க. அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். பாத்துக்கோங்க. இனியனோட நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. எங்க நம்பிக்கையோ நிச்சயம் வீண் போகாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ராசாத்தி தனியா நின்னு அதை எதிர்த்து போராடி ஜெயிப்பான். இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காது. அந்த ராசாத்தியால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வரத்தான் போகுது. அன்னைக்கு பேசிக்கிறேன் உங்ககிட்ட. வாங்க வாங்க வாங்க. வாங்க. இந்த பணத்தை பீரோல வைமா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஓனர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர் வரதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அந்த இடமும் காலியா தான் கிடக்குது. அதுவும் இல்லாம பணமும் நமக்கு தேவைப்படுது. அதான் அந்த இடத்த வாடகை விடுறோம். அக்கம் பக்கத்துல கேட்டா என்னங்க பண்றது? முதலாளி சொல்லிதான் வாடகை விட்டோன்னு சொல்லுவான். எதுனாலும் அவர் நமக்கு தான் போன் பண்ணுவாரு. நீ பயப்படாத, பணத்தை கொண்டு போய் பீரோல வை. இந்த கொடுங்க. சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கவரை இங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களாண்ணே? எங்க காட்டுங்க. இல்ல பார்த்தது இல்ல. சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த போட்டோல இருக்கவரை எங்கேயாவது பாத்துருக்கீங்க? அவரை நான் பார்த்தது இல்லங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல பார்த்ததே இல்ல. இந்த போட்டோல இருக்கவரை இங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களாக்கா? தெரியலப்பா. அந்த ஐனிங் கடையில வேணா கேட்டு பாருப்பா. ஐனிங் கடை? சரி சரி. அக்கா, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணியாச்சா? ஆ, பண்ணியாச்சுப்பா.
என்னக்கா அயன் பண்ண மாதிரியே தெரியல, கஸ்டமர் இதை பார்த்தா திட்டுவாங்கக்கா. என்னக்கா அது, நீங்களே இதை நல்லா பாருங்க, குறுக்க இருக்கு பாருங்க. இனியும் சட்ட மாதிரி இருக்கு. இதையும் பாருங்க, சரியா பண்ணல. ஹலோ மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள இருக்க? என்ன மாப்பிள்ள, போனல இருந்து ஒரு போன் கூட பண்ணல நீ? அது ஒண்ணுலடா, இங்க எனக்கு நிறைய வேலை. அதான், அதுவும் இல்லாம விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இங்க வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து விளையாடுனா ரொம்ப டயர்டாயிடுது. அதான் அப்படியே தூங்கிடுறேன். அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல போன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதான் நான் யாருக்குமே போன் பண்ணி பேசல. அப்படியா மாப்பிள? ஆமாண்டா, எப்படியாச்சும் கப்பு வாங்கி ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கேன். ஓ சரி சரி. பசங்க எல்லாம் எப்படி மாப்பிள விளையாடுறாங்க? அவங்க என்ன விட ஷார்ப்பா இருக்காங்கடா. இங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? வாய துறந்து ஏதாவது பதில் சொல்றா. எதுக்குடா நீ இங்க தங்கி இருக்க? டேய், ஒன்ட்ட தாண்டா பேசுறேன், வாய திறந்து பதில் சொல்லு. டேய், எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சிருச்சுடா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுல இருக்க யாருக்கிட்டயும் மூச்சு விட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ற. சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, உன் மேல சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள, இன்னும் ரெண்டு நாள்ல புதிய இடத்த தேடி பிடிக்கணும், அதனால புறப்படுறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. மாப்பிள, நீ சாப்பிட்டு தைரியமா இரு மாப்பிள. உனக்கும் ராசாத்திக்கும் எந்த கெட்டதும் நடக்கவே நடக்காது, எல்லாம் நல்லபடியா மாறிடும். சரியா, நான் வரேன். சரி. என்னமா சொல்ற சத்தி? ஆமாண்ணே, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. அம்மா, இந்த விஷயம் மட்டும் இப்ப இனியனுக்கு தெரிஞ்சது வையா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாமா. ஆமாண்ணே, இத மாமா கிட்ட சொல்லணும். மாமா இன்னும் கோச்சிங் முடிச்சிருப்பாருல்ல, நான் போன் பண்ணிட்டு வரேன்ன. உட்காருங்க. என்ன அழகா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்பவாச்சும் மாப்பிள ராசாத்தி கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளையோட நல்ல மனசுக்கு குடோனும் கிடைச்சிருச்சு. மாப்பிளையும் சவால கால் பண்ண தெரியுமா? எப்ப போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. இப்பதான் ரிங்கே ஆச்சு. என்ன மாமா பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்களா? அண்ணா பண்ணி கொடுத்த பொடி தொக்கெல்லாம் இருக்குல்ல, எனக்கு எப்ப பாரு உங்க நினைப்பாவே இருக்கு. ஏதாவது பேசுங்க மாமா. பேசு பேசு பேசு. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம், நான் ரூம் பாய் பேசுறேன். லேசா டச் பண்ணிட்ட போன் ஆன் ஆயிருச்சுக்கா. இல்ல மாமா, இல்ல, நான் மீட்டிங் மீட்டிங்ல இருக்கேன் அக்கா. அவர் பேச முடியல, மீட்டிங்ல இருக்கா அக்கா. அப்போ மாமா கிட்ட பேச முடியாதா? நீங்களா பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன் மாமா. ஏன் மாமா போனே பண்ணல? இங்க ஒர்க் ஜாஸ்தி, நீ நல்லா இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீங்க இல்லாத குறை மட்டும்தான் பிரச்சனை மாமா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. புது கம்பெனிக்கு கூட இடம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் ராசத்தி, இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு கோயில்ல வச்சு பெரியமா நான் இல்லனா நீ ஜீரோன்னு சொன்னதை மாத்தி தனியா நின்னு சாதிச்சிட்ட ராசத்தி. மாமா, பெரியமா ராசாத்தி பூஜையன்ல நம்பர் ஒன்னு நிரூபிச்சிட்டா.
அவ புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணட்டான், அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். மாமாவும் கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பாத்திய பொண்ணி, இவ்ளோ நேரம் மூஞ்சி உம்மூட வச்சிட்டு இருந்தா மாப்பிள போன் பண்ண உடனே முட்டை கடிச்ச புள்ள மாதிரி மாறிட்டான். அவ மாறினது மட்டும் இல்லாம நம்மளையும் இல்ல மாத்திட்டா. மாப்பிள பேசினதுக்கே ராசாத்தி எம்பிட்டு சந்தோஷப்படுது. நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுமா, அதான் மாப்பிளையோட ஆசை. பேர்ல எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். மொத்தமும் என் பேர்ல மட்டும்தான் இருக்கணும். வேணும்னா அந்த எஸ்டேட்டுக்கு கோகிலா எஸ்டேட்னு உன்னோட பேரு வைக்கிறேன். ஏண்டி பேரு வச்சா சோறு கிடைக்குமா? காசு துட்டு மணி காசு வேணும்டி. பணம் தானே, மாசத்துக்கு 2000 or 3000 போட்டு தரேன், சந்தோஷமா வச்சுக்கோ. என்னது 2000 or 3000? மா உனக்கு எல்லாம் அதுவே ஜாஸ்தி. அந்த இடம் மட்டும் என் பேர்ல பதிவாக்கட்டும், அப்புறம் பாரு இந்த வீட்டையே ஆட்டி படைக்கிறேன். அண்ணே என்னாச்சுண்ணே, எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? இடத்து ஓனர் கொடுத்த கெடுவில் இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ராசாத்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓ அதுவா, இப்ப வரைக்கும் இடம் கிடைக்கலையே. அண்ணே இடம்லாம் கிடைச்சிருச்சாம்னே, வர்றப்பதான் அழகா பாத்துட்டு வந்தேன், அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான், இடம் கிடைச்சிருச்சான், இன்னும் 2 நாள்ல அட்வான்ஸ் கொடுக்க போறதா சொன்னான். என்ன சித்தப்பா சொல்றீங்க, ராசாத்தி அன்னைக்கு இடம் கிடைச்சிருச்சா? அட ஆமாமா, இன்னும் 2 நாள்ல பூஜை போட போறாங்களாம். நம்ம வேண்டின தெய்வம் கைவிடல, எடுத்துக்கோங்கப்பா. என்ன மரகதா, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, நாம சவால்ல தோத்துட்டா ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறம் அவளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்தை நான் உயிரோட இருக்கிற வர அவ இந்த வீட்டு படி ஏறவே முடியாது. வருவோம், அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன். அவளை எங்க அடிச்சா எப்படி சறுக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இத பாரு கண்மணி, என்ன ஆனாலும் அவ பழையபடி கம்பெனியை ரன் பண்ணவே கூடாது, பாத்துக்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் பாப்பா உனக்கு. இது அப்பா இங்க பாருப்பா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி இந்த இந்த வலையில போட்டு பாரு. அம்மா அந்த மோதிரம் நல்லா இருக்கு பாரு, நான் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கூடா, எல்லாம் உனக்குதான் செல்லும். அம்மா இங்க பாருமா. ஆமாம்மா. அப்பா நல்லா இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மோதிரம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க கூட அத்தை போட்டு பாக்குற? அதெல்லாம் தர மாட்டேன். இது எந்த லூசா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கா? சும்மா தாண்டி கேட்டேன். இந்த மாலை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாதான் நீ இருக்கும். உனக்கு என்னக்கா, எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும். ஐயோ அடுப்புல பருப்பு போட்டிருந்தேன், நான் மறந்தே போயிட்டேன். ராஜி நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஐசு உனக்கு ரொம்ப பெரிய மனசு, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நீ மகராசியா இருப்ப. மாமா நம்ம கிட்ட பேசினது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு.
எனக்கு திரும்பவும் மாமாவோட குரலை கேட்கணும் போல இருக்கு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? எடுப்பாரா? இந்த டைம்ல கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பாரு. ஒரே நேரத்துல கால் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதான் ஃபோன் பிஸின்னு வந்திருக்கு. ஆமால, நான் உன்னையும் நீ என்னையும் நினைச்சிட்டே இருந்தா அப்படிதான். சரி மாமா, சாப்பிட்டீங்களா? அது நீ கொடுத்த தூக்கத்தான் நான் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். நீங்க போன்ல என்கிட்ட பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நான் நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருட்டா எந்தவோ மயக்கம். அவங்க அவசர அவசரமா இங்க கூட்டிட்டு வந்தேனா அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்களும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. அவன் இவ்வளவு தூரம் பேசினா அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விளம்பரம் கொடுத்துருக்கான். அத பார்த்து தான் நம்ம பையன் உங்ககிட்ட பேச சொன்னான். என்னது, விளம்பரம் கொடுத்துருக்கானா? அட ஆமா ராமமூர்த்தி, குடோன வாடகைக்கு விட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டான். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அட்வான்ஸே வாங்கிட்டானா? எவ
உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வரேன். வந்து அவனையும் அவனை நம்பி அட்வான்ஸ் கொடுத்தவனையும் சும்மா விட மாட்டேன். எப்பா அது உன் பிரச்சனைப்பா, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனா வாடகைக்கு விட்டா நீ நம்ம பயலுக்கு தான் விடணும். சரிங்க சார்மன், இந்த விஷயத்தை நீங்க எனக்கு கன்வே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். நாங்க ஆத்மானந்த சுவாமியோட மடத்துல இருந்து பேசுறோம். அதான் சத் சங்கம நிகழ்ச்சிக்கு காய்கறி சப்ளை பண்ணி கொடுத்தீங்களே. ஆமா சாமிஜி, சொல்லுங்க என்ன விஷயம். போன தடவை கொடுத்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே திருவண்ணாமலையில ஒரு சத் சங்கம நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல 10,000 பேர் கலந்துக்க போறாங்க. அதனால அதுக்கும் நீங்க தான் காய்கறிகள் சப்ளை பண்ணணும். உங்களால முடியுமா? அதுக்கு என்ன சாமிஜி, நல்லபடியா பண்ணி தரோம். சரிங்க, நாளைக்கே உங்களுக்கு அட்வான்ஸ் அனுப்பி வைக்கிறோம். சரிங்க சாமிஜி. சரிங்கம்மா. பாத்தி இனியனும் இல்லை, ராசாத்தி மட்டும் எப்படி இந்த ஆர்டரை சமாளிப்பா? ராசாத்தி கிட்ட இந்த ஆர்டர் வேணாம்னு சொல்லி பார்ப்போமா? மா ராசாத்தி, இப்போ எதுக்குமா நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டரு? அம்மா நம்ம இன்னைக்கே குடோனை காலி பண்ணி ஆகணும், அப்புறம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் திரும்ப புது குடோனுக்கு மாற்றணும். இவ்வளவு வேலை இருக்கும்போது நமக்கு இந்த பெரிய ஆர்டர் தேவையாம்மா? இது தேவையில்லாமல் சுமையாயிருமா? அதெல்லாம் முடியும்ண்ண, இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக நம்ம முடிக்க தான் போகிறோம். நீ முடிவு பண்ணிட்டேல்ல, இதுக்கு மேலே நான் என்னத்தம்மா சொல்கிறது? மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீ தான் என் மருமக கண்மணின்னு பாராட்டி தள்ளிடும். நல்லா பாராட்டட்டும். ஐயோ வீடு வந்துருச்சு, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நான் வரேன். ஆ சரி, போயிட்டு வா. ஒரு சேர்மன்ங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அலைய விட்ட. நாளைக்கு இருக்கிற ஆசத்தை உனக்கு
டேய் வண்டியடுறா. இதோ பாரு, நீ மட்டும் இதை கண்டுக்காம இருந்துட்டனா இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் லவ்வர்ஸா ஜாலியா இருக்கலாம். சீ வாய் மூடு, நீ எல்லாம் மனுஷனே இல்ல மிருகம்டா. நீ கெட்ட கெட்டுக்கு மோதிரமா போடுற. சீ, உன்னை அசிங்கப்படுத்தாம விடமாட்டேன்டா. நீ அந்த பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுற நானும் பாக்குறேன்டா. என்னடி சொன்ன, என்னையவே அசிங்கப்படுத்துவியா? மரியாதையா இருந்துக்கோ, இல்ல அவ்வளவுதான் அடிச்சா பயந்துருவனா? உன்னை விட மாட்டேன்டா. ராசாத்தி, இவன்ட்டெல்லாம் என்னமா பேச்சு? வா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவான், அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். வாடா ரே, வா. என்னடா அண்ணன் ஒண்ணு, வாடா மா, இவனை கொண்டு ஸ்டேஷன்ல விட்டுருவோமா? வாடா ரே. அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா, இவர்கிட்ட ப்ளீஸ் கா, ப்ளீஸ் கா. இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த பொண்ணை ஏமாத்த பாக்குற? வேணும்னு பண்ணலக்கா, வீட்ல பேசிட்டாங்கக்கா. அதான் சும்மா இந்த கதையெல்லாம் விடாதடா, நாம கடைசி வரைக்கும் லவ்வராவே இருக்கலாம்னு சொன்னவ தானே நீ. அம்மா, நீ என்னம்மா இவங்கள்ட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க? நம்ம கொண்டு போய் தலைவனை ஸ்டேஷன்ல விடுவான், அவங்க கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்கன்னா தம்பி எல்லாம் சரியாயிருவாங்க. வேணா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அவன் இவ்வளவு தூரம் சொல்றானே, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். நீ என்னோட நம்பரை வச்சுக்கோ, அவன் ஏதாச்சும் கோளாறு பண்ணா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, மத்தது நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏய், பார்த்து நடந்துக்கோ, இவளை ஏமாத்தணும்னு நினைச்ச அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, சரி நீ பாத்து பத்திரமா வீ. பூஜை பண்ண போறாங்கல்ல, அதுக்கு கிஃப்ட். அப்படியா, பார்க்கலாமா? ஆ பாருங்க. ஏய் சூப்பரா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. அண்ணே கண்டாப்ப, நல்ல விஷயம் பண்ணம்மா. இந்த லட்சுமி குபேர படத்தை வச்சு ராசாத்தி பூஜை பண்ணா அவ சொந்தமாவே இடம் வாங்கி புது ஃபேக்டரியை கட்டிடுவா. கண்டிப்பாப்பா. நாங்க மில்லு வரைக்கும் போயிட்டு வந்தோம். சரிங்க அண்ணே, இன்னைக்கு மில்லுல லோடு போட்டு பார்த்து வந்துடுவோம். என்னத்த, நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு கூட தெரியாம சந்தோஷத்துல ஆள் மாத்தி ஆளு அந்த குண்டச்சிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாங்க. விடு, எப்படி எல்லாரும் நாளைக்கு ஏமாறத்தான் போறாங்க, அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. எப்படியும் நாளைக்கு எல்லாரும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சிய வச்சுக்கதான் போறாங்க, அது வரைக்கும் ஆடட்டும், அவங்களே ஆடி அடங்கி வரட்டும். நீங்க வரலனா எனக்கு எதுவுமே வேணாம். ஐஷு, பூஜை முடிஞ்ச உடனே நான் உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வரணும்மா. அப்ப நாங்க கிளம்புறோம். ஐஸ்வர்யா, ஆமா போலாம். போலாம்ப்பா. மா குடும்பா, பாய் பாய். போயிருக்கான். அப்படி என்ன மாய மந்திரம் பண்றாலோ தெரியல. ஒரு தடவை அவகிட்ட பழகுறவங்க அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி அப்ப பின்னாடியே போயிடுறாங்க. என்ன திமிர இருந்திருந்தா நம்ம சொந்தத்தையே வளைச்சு போட்டிருப்பா. ஆமாண்டி, அதான் எனக்கும் புரியல. அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்க போய் கூப்பிட்டா அவ வந்துட முடியுமா? நாளைக்கு அவளுக்கு நடக்க போற சம்பவத்துக்கு எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வருவான்னு பாப்போம். நாம மட்டும்தான் இங்க இருக்க போறோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அவ தெருவுலதான் நிக்க போற. பின்ன அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சரிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். அப்பா வா.
இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மேலவே. கண்மணி எப்படி இருக்கு? என்ன சிரிக்கிற? அழகா இருக்குமா? ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. என் வீட்டுக்குள்ள நானே பயப்பட வேண்டியிருக்கு. ஐயோ, கஷ்ட கட்டு கட்டு காத்து பாத்தடி. ஐயோ, அது அது ஒண்ணும் இல்ல. கண்மணிக்கு நகையெல்லாம் காட்டிட்டு இருந்தனா, அப்ப இது நல்லா இருந்துச்சேன்னு என் தலையில வச்சு பார்த்தனா அது அப்படியே மாட்டிக்குச்சு. ஹன்னி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? கண்மணி, அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க, ஆனா நாம தான் கொஞ்சம் அல்பமா. ஆமா, எல்லாம் உன்னாலதான். என்ன இப்படி முறுக்கிக்கிட்டு போறா? இவ கிடக்குறா, நம்மளுக்கு நெத்தி சுட்டி கிடைச்சிருச்சு, அது போதும். அத்தை, பூஜைக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணியாச்சு, வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ எங்க கிச்சன்ல தொடச்சிட்டியா? அதெல்லாம் நான் தொடச்சி வச்சிட்டேன். சரி, நான் போய் ரெடி ஆகுறேன், நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க. அந்த கம்பெனி ஓனர் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாராம், வந்துட்டு இருக்காரு. அப்படி என்னத்தை நினைச்சுக்கிட்டு தீபம் காட்டினியோ? அது நடக்காம போயிடும் போல இருக்கே. இப்ப பாரு, அவசகுணமா தான் பேசுவேன் மரகதான். இப்ப என்னங்க பண்ண முடியும்? அண்ணே விடுங்கண்ணே, பேச்சு கொடுக்காதீங்க. ஆமாப்பா, தீபம் அணிஞ்சது நாம தொட்டு இல்ல, அம்மா தொட்டுதானே. அப்ப அம்மா நினைச்சதுதான் நடக்காம போகும். பாப்போண்டி, யார் நினைச்சது நடக்காம போகுதுன்னு. வா கண்மணி. சதி, தனியா மாமாவை நினைச்சு வைக்கப்பட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் பாத்தேனே. சரி வாங்க, நீ போலாம். என்கிட்ட சொல்லணும் என்ன வைக்க. இருடி வர. அம்மா, அம்மா, இத வரேண்டி.
பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு அர்த்தம். ஏன்னா கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு பொண்ணு படித்தா அவ குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலை. அவங்க பொண்ணு படிப்புக்காக தானே இதை பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. எங்கள் காசை நாங்கள் பொறுமையாக வாங்கிக்கிறோம். இந்தாம்மா. ஐயா. சொல்லலாமா? The number you have dialed is currently busy. Please try later. மாமா கிரவுண்ட்ல இருக்காரு போல. சரி, அவர் ரூமுக்கு போயிட்டு கண்டிப்பா போன் பண்ணுவாரு. நாம அது வரைக்கும் போனை சைலண்ட்ல வைப்போம். ராசாத்தி பூஜையில் ரொம்ப பிஸியாக இருக்கா போல இருக்கு. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளே நமக்கு கால் பண்ணுவான். கொடுப்பாரு, இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம ஒற்றுமையாக இருந்து கடந்து வந்தோமோ அதே மாதிரி இதுலேருந்தும் மீண்டு வருவோம். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போங்க. இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம வேலையை தொடங்கிடலாம். நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வேலையை தொடங்க போறோங்கிற நல்ல செய்தி உங்க வீடு தேடி வரும். வாங்கண்ணே, நாமளும் கிளம்பலாம். ம், கிளம்பலாம். என்ன ராசாத்தி, புது கம்பெனிக்கு பூஜை போடுற போல எங்களெல்லாம். ஆனா ஒண்ணு கண்மணி, நீ இந்த இடத்துக்கு வேணா போட்டு போடலாம். ஆனா என்னோட நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு நாள் கூட போட்டு போட முடியாது. தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் பந்த போட்டு பொத்தி வச்சாலும் அது தன்னால மேல வந்துடும். அதே மாதிரி நீ எவ்வளவுதான் என்ன கீழே தள்ளுனாலும் எக்கிரி மேல வந்து உன்னை அடிச்சு எட்டாத உயரத்துக்கு போகும். பாத்தியாமா, அந்த குண்டச்சிக்கு திமுற என்னம்மா வீரவசனம் பேசிட்டு போறா? கீழே விழுந்தாலும் மீசல மண்ணோட்டலன்னு போறத பாரு. எப்படியோ
அவ எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்துட்டான். அத்தை இனியன் கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல இந்த விஷயத்த மார்கதாத்த கிட்ட போய் சொல்லணும். வா. கஷ்டப்பட்டிருக்கோம், பரவாயில்ல, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நினைச்சுக்க வேண்டியதான். மாமா, இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் என் கூட இல்லை, நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. உங்கள் குரலில் கூட கேட்க முடியல, அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் இருந்திருந்தா இது எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும், அவரை கூட உங்களால் சமாதானப்படுத்தியிருக்க முடியும். இது எதுவுமே இல்லாம என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா.